நீங்களும் கம்ப்யூட்டரை அசம்பிள் செய்யலாம். செல்லம் சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க, சந்தோஷமா இருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. நீங்களும் ஒரு இன்ஜினியர் தாங்க, என்னன்னு பாக்குறீங்களா? நிச்சயமா ஈஸி தான். இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்க, நீங்களே கம்ப்யூட்டர் அசம்பிள் செய்யலாம். சரி, கம்ப்யூட்டர்ல முக்கியமான பங்கு வகிப்பதுன்னு பாத்தீங்கன்னா சிபியூ பாக்ஸ் நம்ம சொல்றோம், சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். ஸோ அந்த பாக்ஸ்க்குள்ள என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா எம்டி கேபினெட் இருக்கு, கரெக்டுங்களா? அதுக்குள்ள எஸ்எம்பிஎஸ் இருக்கு. எஸ்எம்பிஎஸ்ன்றது சுவிட்ச் மோட் பவர் சப்ளை, அப்புறம் மதர் போர்ட், நெக்ஸ்ட் ப்ராசஸர், அடுத்தது ரேண்டம் ஆக்சஸ் மெமரி, அதான் ரேம் நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஹார்ட் டிஸ்க்னு சொல்லுவோம். இட்ஸ் ஹார்ட் டிஸ்க்ன்றது இட்ஸ் அ ஸ்டோரேஜ் டிவைஸ், பர்மனன்ட் ஸ்டோரேஜ் டிவைஸ். அதுக்கு அடுத்ததான் நம்ம இருக்கிறது வந்து டிவிடி டிரைவ். இந்த டிவிடி டிரைவ்ன்றது எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் டிவைஸ். ஸோ தவிர வந்து பார்த்தீங்கன்னா பென் டிரைவோட யூஸ் பண்ணுறாங்க, பென் டிரைவோட நம்ம அது ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ் தான். இது அனைத்துமே சிபியு பாக்ஸில் பொதுவாக இருக்கும், எல்லா பாக்ஸ்லையும். இதை நம்ம எப்படி அசம்பிள் செய்ய போதும்னு சொல்லிட்டு இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த போர்டு பார்த்தீங்கன்னா சார், இந்த ஜெப்ரானிக் போர்டு, ஜெப்ரானிக்கில் 945 போர்டுன்னு சொல்லுவாங்க, கோட் டு டே ப்ராசர் யூஸ் பண்ணுற மாதிரி. அதோட சீரியல் நம்பர் பார்த்தீங்கன்னா இங்கே போட்டிருக்கோம், 945ன்றதுல இடத்துல மிச்சாயிருக்கோம், தெரியுதுங்களா? அந்த இதில் மிச்சாயிருக்கோம். ஓகே சார், இந்த போர்டில் வந்து நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு மதர் போர்டு, டெஸ்க்டாப் மதர் போர்டில் என்னென்ன காம்போனன்ட்டு எங்கெங்கே இருக்கும், ஒரு அதை நம்ம டிசம்பரில் இருக்கிறத எப்படி அசம்பிள் பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். இது வந்து ரேம் ஸ்லாட் சொல்லுவாங்க, இதுதான் ப்ராசஸர் போடுற செக்ஷன். இது எத்தனை ரேம் ஸ்லாட்ல? ரெண்டு இருக்கு இல்லையா? ரெண்டு ரேம் ஸ்லாட் இருக்கு. இதுல என்ன ரேம் போடணும், ஆல்ரெடி ரேம் இருந்தா உங்களுக்கு தெரியும். ரேம் இல்லனா எப்படி அதை கண்டுபிடிக்குதுன்னா, அந்த ரேம் ஸ்லாட் கிட்ட ஒரு வோல்டேஜ் போட்டிருக்கோம், 1.8, 2.5 இருக்கும். அதை நீங்க வச்சுக்கிட்டு நீங்க அதை என்ன ரேம் கூட தெரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் அப்படின்னா 1.8 என்ன வேல்யூ ரேம் வரும், அந்த எடுத்துக்கலாம். அதே மாதிரி இதுதான் சிமாஸ் பேட்டரி. நம்ம டெஸ்க்டாப்ல ஒரு கிளாக் இருக்குல்ல சார், அந்த கிளாக் வந்து கரெக்டா டைமிங்ல ரன் ஆகுறதுக்கு, நம்ம ஆஃப் பண்ணிட்டு போனோம் திருப்பி ஆன் பண்ணும்போது அதே டைமிங் கரெக்டா கண்டினியூ ரன் ஆகுது பாத்தீங்களா? அதுக்கு மெயின் இதுவே இதுதான். பிளஸ் அதே மாதிரி ரீஸ்டார்ட் ப்ராப்ளம், எந்த ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் இதுதான் ஃபர்ஸ்ட் செக் பண்ணுவோம். சோ அப்ப டைமிங் மாறலன்னா கூட நமக்கு RAM இது வோல்டேஜ் ப்ராப்ளம் வந்தாலும் அதானே சார்? ஆமா கண்டிப்பா, அந்த இதுக்காக இது செக் பண்ணுவோம். டைம் சரியா மாறலன்னா பேட்டரி நம்ம மாத்தணும், பேட்டரி மாத்துறோம். பேசிக்கா பயாஸ் செட்டப்ஸ்ல போய் சேஞ்ச் பண்ணி பாப்போம். சிஸ்டம் அந்த மாதிரி ஆன் ஆகலன்னா கூட பேட்டரி ப்ராப்ளம் இருக்குங்களா? சிஸ்டம் ஆனால் பேட்டரி அப்படி வராது, ரீஸ்டார்ட் ப்ராப்ளம் வந்தால் வரும். ரீஸ்டார்ட் ப்ராப்ளம் வந்தால் வரும். டைம் டேட் சேவாமல் சீமா சேராக காமிச்சதுன்னா இந்த பேட்டரி ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். பயோ செட்டப்ஸில் போய் சேஞ்ச் பண்ணி பார்த்துட்டு சேஞ்ச் ஆக விடலன்னா அதுக்கப்புறமா நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம், நீங்கள் இதை மாற்றி பார்க்கலாம். ஓகே சார், சரிங்களா? அதுக்கப்புறம் இதுதான் ப்ராசஸ் செக்ஷனு. எப்பயுமே இந்த ப்ராசஸ் மதர் போர்டு பார்த்தீங்கன்னா இந்த பின் உள்ளே இருக்கும், இது எதுவுமே டேமேஜ் ஆகாமல் இருக்கணும். ஆமாம், ஏதாவது ஒன்று பெண்ட் ஆகி உள்ள டேமேஜ் ஆகிருந்ததுன்னா ப்ராசஸ் சரியாக வேலை செய்யாது, ப்ராசஸர் நம்ம போகிற ப்ராசஸர் வீணாக போயிடும். அதனால் அந்த கான்செப்ட் கொஞ்சம் கிளியராக இருக்கணும். பிளஸ் இது கிராஃபிக்ஸ் ஆர்கிடெக்சர் சொல்லுவாங்க, கிராஃபிக்ஸ் கார்டு போற மாதிரி, அதாவது அதிகப்படியாக நீங்கள் ஸ்டெச் யூஸ் பண்ணுறவங்களுக்காக அது. இது கோட்டுடைய போர்டு, பிளஸ் இதுக்கான ப்ராசஸர், இது கோட்டுடைய ப்ராசஸர் இது. ஓகே சார், 945 ப்ராசஸர் இருக்கு. இந்த ப்ராசஸர் நம்ம எப்படி இன்சர்ட் பண்ண போறோம்னு பார்க்கலாம். இந்த லாக்கு அந்த ப்ராசஸர் லாக்கு எப்படி இந்த பக்கம் புஷ் பண்ணி இழுத்து இழுத்துட்டீங்கன்னா வரும், இந்த இடத்துல லாக்கு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மேலே வரும், இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம். ப்ராசர் எந்த ஆங்கிளில் போகணுன்றதுக்கான ஐடி ஃபின் அதில் அதை மார்க் பண்ணியிருப்பாங்க எல்லா ப்ராசஸர்லையுமே. ஓகே, அந்த மார்க் எதில் இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா, ப்ராசர் போர்டில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த செக்ஷனில் எப்படின்னு கவர் ஆகும்போது இங்கே ஒரு மார்க் கொடுத்துருப்பாங்க. ஆமாம், தெரியுதுங்களா? தெரியுது சார். அந்த மார்க்குக்கு ஏற்ற மாதிரி அந்த மார்க்கை ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த மார்க்கும் அந்த மார்க்கும் ஒரே ஆங்கிளில் கரெக்டாக அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அது உள்ளது செட் ஆகிடும். செட் ஆகிடுச்சு. திருப்பியும் நீங்கள் இப்படி லாக் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணி லாக் பண்ணிடலாம். ஓகே, ப்ளஸ் இது அதுக்கான ஃபேனு, இது மேலே கூலிங் டெஸ்ட்ன்றது டெஸ்ட் பண்ணுவாங்க. டெஸ்ட் பண்ணுவாங்க. டெஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம இதை இன்சர்ட் பண்ண போகிறோம். எப்படி இன்சர்ட் பண்ண போகிறோம்னா, அந்த லாக்குக்கு நேராக வச்சுக்கிட்டு இந்த புஷ் லாக்கை மேலே இழுத்த மாதிரி இழுத்துட்டு கீழே லாக் பண்ணிங்கன்னா லாக் ஆகிடும். ஓகே, லாக் பண்ணிவிட்டு த்ரெட்டு திருகிற மாதிரி தான் திருட்டிங்கன்னா அந்த பிளாக் டாட் வந்து வெளியே வந்துடும். பிளாக் டாட் கரண்ட், அப்போதான் அது கரெக்டாக ஃபுல்லாக லாக் ஆகிருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி அந்த நாலு பக்கமும் நம்ம லாக் பண்ணணும். இப்போ இந்த ஃபேனை இது ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபிக்ஸ் பண்ணோடனே இது எங்கே இந்த ஃபேனோட லாக் பின்னை இன்சர்ட் பண்ணோம்னா அங்கேயே போட்டிருக்கோம், சிபியூ ஃபேன்னு சொல்லி போட்டிருக்கோம், அதில் தான் அதை பண்ணணும். சிஸ்டம் ஃபேன் கொடுத்துருக்கோம், அது டோருக்கு வர ஃபேனு, பட் ஆனால் சிபியூ ஃபேன் இருக்கிறது தான் நம்ம இந்த பின்னை லாக் பண்ணணும். பண்ணுறதுக்கு முன்னாடியே சம்டைம்ஸ் இந்த ஒரு நாட் மாதிரி போட்டிங்கன்னா இந்த ஃபேன் சுற்றும் போது டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கும்,
இல்லை ரேம் போட்டிங்கனாலும் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகாமல் கொஞ்சம் அந்த டிஸ்டன்ஸ் இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக ரன் ஆகும். அந்த ஒருக்காக தான் அதை போ கிளாக் போடுறது. ப்ளஸ் இப்போ இதுக்கு ரேம் போட போகிறோம். இது பார்த்தீங்கன்னா டிடிஆர் 2 GB ரேமு. இதில் ரெண்டு ஸ்லாட் இருக்குது. நீங்கள் 2 GB 2 GB 4 போடலாம், இல்லை 4 GB 4 GBன்னு ரெண்டு ரெண்டு ரேம் போடலாம். நம்மகிட்ட 2 GB இருக்கு, அதனால் 2 GB ரேம் இன்செட் பண்ணுறோம். இந்த லாக்கை ஓப்பன் பண்ணிக்கிட்டு உள்ள வச்சு இன்செர்ட் பண்ணி புஷ் பண்ணினா லாக் ஆயிடும். அதே மாதிரி இன்னொரு 2 GB ரேம் இருக்கு நம்ம கிட்ட. பட் ஆனால் இது 2 GBன்றது சேம் டிடிஆர் 2னா கண்டிப்பாக போடலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரு சிலது தான் பஸ் ஸ்பீடுன்ற ப்ராப்ளத்தில் என்ன வரும், மேபி அது அந்த அளவுக்கு கோட்டை போடுன்றது எடுத்துக்காது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பைத்திரிக்கெல்லாம் உங்களுக்கு பஸ் ஸ்பீடு? ஆமாம், பஸ் ஸ்பீடு கம்பல்சரி கம்பல்சரி முக்கியம். ஓகே சார். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இதை கேபினட்டுக்குள்ளே போர்டை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். எடுத்துக்கிறோம் எம்டி கேபினட்டுக்குள்ளே எப்பயுமே இந்த ஒரு பின் லாக் இருக்கிறது வரும். ரெண்டாவது ரீசெட் சுவிட்ச், அதுக்கு பேக் சைடு எப்பயுமே சரிங்களா. அதுக்கப்புறம் பவர் எல்இடி பிளஸ் அந்த பவர் சுவிட்சுக்கு பக்கத்துலே பக்கத்துல பவர் சுவிட்சோட மைனஸ் அது பக்கத்துலேயே வரும். பட் அது நமக்கு லாக் இல்லாதால விட்டுருக்கோம். பிளஸ் ஆடு சிஎல்இடி அதுக்கு பேக் சைடு ஆடியோ ஆடியோ போட்டு எங்க இருக்குன்னு பாக்கணும். இதோ இருக்கு பாருங்க ஃப்ரண்ட் ஆடியோ, அந்த பின் டைப் எங்கே இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக அதை ஃபிக்ஸ் பண்ணணும், இல்லைன்னா லாக் உடஞ்சிடும், பின் உடஞ்சிடும் சரிங்களா. அதே மாதிரி யூஎஸ்பி ஃப்ரண்ட் யூஎஸ்பி 1-2 இருக்கு, நம்ம எதில் வேணால் போடலாம், நம்ம யூஸர் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லாது. அதனால் நம்ம இப்போ ஃப்ரண்ட் யூஎஸ்பி 1 போடுறோம், லாக் பண்ணியாச்சு, அவ்வளோதான். இந்த இதில் செட் பண்ணுறது முடிஞ்சிச்சிங்களா. அடுத்தது இதுதான் ஐஓ பிளேட் சொல்லுவாங்க. ஒவ்வொரு மதர் போர்டு வாங்கும்போது அது கூடவே கொடுப்பாங்க. இந்த கேபிள் நீங்கள் போட்டீங்கன்னா தான் உங்களுக்கு வெளியே அந்த கரெக்டாக அந்த போர்ட்டான இது பாயிண்ட் வெளியே வரும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ நம்ம போர்டை தூக்கி உள்ள வச்சு கரெக்டா அந்த போர்ட்டுக்கு நேரா லாக் பண்ண போறோம். இப்போ நம்ம மதர் போர்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா சார்? ஆமா. இப்போ நம்ம பண்ண போறது ஹார்ட் டிஸ்க் ஃபிக்ஸ் பண்ண போறோம். பட் இந்த செட்டப் கேபிள் போட்டுட்டு இதுல இருந்து கனெக்ஷன் பவர் சப்ளை எப்படி கொடுக்க போறோம்ன்றது பார்க்க போறோம். செட்டப் போர்ட் கேபிளை இந்த மாதிரி பின் டைப் இருக்கிறத போர்டுலயும் இந்த டைப் இருக்கிறத ஹார்ட் டிஸ்க்லயும் கனெக்ட் பண்ணலாம். மாத்தி கொடுத்தீங்கன்னா நம்ம எடுக்கும் போதெல்லாம் ரிலீஸ் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஓகே சார். நம்ம ஹார்ட் டிஸ்க் ஃபிக்ஸ் பண்ணியாச்சுல சார்? ஆமா, ஹார்ட் டிஸ்க் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம பவர் சப்ளை கொடுக்க போறோம். பவர் சப்ளை SMBS சொல்வாங்க. சிக்ஸ் மோட் பவர் சப்ளை. ஆமா, இது வந்து மெர்க்குரி பிராண்ட். 400 வாட்ஸ். இது நம்ம இதுக்கு உள்ள ஃபிக்ஸ் பண்ண போறோம். இதுல இருந்து தான் இந்த மதர் போர்டுக்கும் ஹார்ட் டிஸ்க்கு சப்ளை கரண்ட் சப்ளை வர கரண்ட் சப்ளை வர சப்ளை வர போகுது. இத வந்து இந்த பக்கத்துல இந்த ஆங்கிள்ல இது வந்து இன்செர்ட் பண்ணனும். செட் பண்ணி ஸ்க்ரூ போடணும். சரி, இப்ப நம்ம ஸ்க்ரூ போட்டாச்சு. ஆமா, 4 சைடு நம்ம போட்டுட்டோம். இதுக்கு எல்லா ஸ்க்ரூமே போடணும். ஏன் அப்படி எல்லா ஸ்க்ரூவும் போடணும் சொல்கிறோன்னா, நீங்கள் புஷ் பண்ணி அந்த கேபிளை இன்செர்ட் பண்ணும்போது இந்த போர்ட்டில் அது பின்னாடி போகாமல் இருக்கணும். நீங்கள் கரெக்டாக எல்லா ஸ்க்ரூவும் போடலைன்னா நீங்கள் இதை லாக் பண்ணிங்கன்னா அது பேக் சைடில் வாங்கும். அதுக்காக தான். ஸோ அதனால் எல்லா ஸ்க்ரூவும் நம்ம ஆமாம் கண்டிப்பாக போடணும். அதுக்கு அது மாதிரி அதுக்கேற்ற மாதிரி ஸ்க்ரூ போனதும் அது மேட்ச் ஆகும். இது ஒன்று இருக்குது. இப்போ வந்து நம்ம கனெக்ஷன் கொடுக்க போகிறோம் சார். ஆமாம், கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். இப்போ SMBS பார்த்தீங்கன்னா இந்த கேபிள்ஸ்லாம் வரும். ஓகே, இது நம்ம எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக கனெக்டராக போட்டிருக்கோம். ஓகே சார். நம்ம ஹார்ட் டிஸ்க் கனெக்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் ஓல்டு மாடல்ன்றதால இந்த பின் டைப் தான் முதல்ல மெயின் பவர். இதுதான் போர்டுக்கு மொத்தம் சப்ளைமே பிரித்து கொடுக்குறது. இதில் எல்லா வோல்ட்டும் பெரியும், 5 வோல்ட் 5 வோல்ட் 12 வோல்ட் அவன் பெரியும். சரி சார். இதை நம்ம இந்த போர்ட்டில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். சரி சார். சரிங்களா, இப்படி லாக் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிடுச்சு. அடுத்தது இது 12 வோல்ட் பின்னு சொல்லுவாங்க, ப்ராசர் போகிற வோல்டேஜ். இது இந்த பின்னை இந்த லாக் இங்கே கொடுத்துருப்பாங்க, இதே மாதிரி லாக் டைப்பு. அந்த லாக் டைப் நேரம் இப்படி லாக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ முடிஞ்சிச்சு, லாக் ஆகிடும். ஓகே சரிங்களா. ஓகே. அதுக்கப்புறம் நம்ம அடுத்த கொடுக்க போகிறது கேபிள் என்னன்னா, இந்த கேபிள் நம்ம அடிஷனலாக சிடி போட்டு வச்சிருக்கவங்களுக்கு கனெக்டர் நம்ம கனெக்டர் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா நம்ம டம்மியாக வர மாதிரிலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை.
இதுக்கப்புறம் இந்த இந்த போட்டிருக்கிற இந்த இடத்த போய் ஹார்ட் டிஸ்கில் கனெக்ட் பண்ண போகிறோம். விண்டோஸ் ஆன் ஆகுது. நம்ம அசம்பிள் பண்ண உடனே கரெக்டாக அசம்பிள் பண்ணியிருக்கோம், அதனால் டிஸ்பிளே வந்துடுது. இப்போ மை கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் ஆகுது. சரி, இப்போ நம்ம இதுக்கு மேலே நான் வந்து ஷார்ட்கட் கீஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணி டெஸ்க்டாப்பில் வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.